பாருங்க, நீங்கள் நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பாருங்க, முள்ளங்கி தொலி செய்து நல்லா படிப்படியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அது முள்ளங்கியாக பொரியல் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தொலி செய்து நல்லா படிப்படியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, முள்ளங்கி கட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு கடையில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானது நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூட நம்ம போய் கூட கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட கட் வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்து விடுவோம். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கலப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கூட கருவேல சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கூட முள்ளங்கி கட் பண்ணிருக்கேன், முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, முள்ளங்கி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கூட ஒரு கால் டீ ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு தேன உப்பு கூட இப்போ கூட பாருங்க, கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை முடிச்சு வேக வச்சிடும். ஒரு 4 நிமிஷத்துக்கு முடிச்சு வேகப்போம். பாருங்க, முள்ளி நல்லா வந்துச்சு. நம்ம துருவன் தேங்காய் சேர்த்து இறக்கலாம். பாருங்க, கூட துருவி கட்டு தேங்காய் சேர்த்துக்கோம். நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம முள்ளங்கி பொரியல் ரொம்ப ரொம்ப ஈஸி, வீட்டில் செய்யறது. பாருங்க, நமக்கு சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆச்சு. ரொம்ப ரொம்ப வீட்டில் ஈஸி செஞ்சிடலாம். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ளை பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.